விவசாயம் வாழ்க, விவசாயம் காப்போம். வெல்கம் டு கவின் கோழிப்பண்ணை. நாம் இந்த பதவியில் கோழி பற்றி பார்க்க போகிறது இல்லைங்க. மீன் வலை, இது பேர் மீன் கடலில் பிடிக்கிற மீன் வலைங்க. இதை வந்து கோழி வலைன்னு சொல்லுவாங்க. மீன் வலை இல்லைன்னா கோழி வலைன்னு சொல்லுவாங்க. இது இப்படித்தான் இருக்குங்க. கேப்பு மூணு நாலு விரல் போகிற மாதிரி இருக்குங்க. கேப் இங்கே பாருங்க, கேப்பு. இது வந்து செகண்ட் ஹண்ட்ஸுங்க. இது வந்து புது வலை இல்லைங்க, செகண்ட் ஹண்ட்ஸுங்க. செகண்ட் ஹண்ட்ஸு கிலோ வந்து இது எத்தனை ரூபா வருதுன்னு தெரியுங்களா? ஒரு 150 ருபீஸ் வருதுங்க. ஃபர் கேஜி 150 ருபீஸ் வருதுங்க. இதை நம்ம கொஞ்சம் இந்த ஹைட்டு வருங்க, இந்த ஹைட்டுக்கு வரனாலும் இன்னும் நம்ம ஹைட்டு வருங்க. அப்புறம் கீழே இது பண்ணிக்கிட்டாங்க வருங்க, கீழே இது இருக்குது. நைட்டுங்க ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க. நம்ம தலைவர் இவர் இருக்கிறாங்க இல்லைங்க, பன்றிகள். பன்றிகள் நைட்டு நம்ம ஜீனியன் காட்டில் நம்ம காட்டில் பூந்துருச்சுங்க. அதனாலங்க கோழிக்கும் யூஸ் ஆகுங்க. கோழிக்கு யூஸ் ஆகுது, பன்றிக்கும் யூஸ் ஆகுதுன்னு இன்றைக்கி கையோடு கட்டிட்டாங்க. கட்டிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் விளாக் போடலான்னு எடுத்துகிட்டு இருக்கிறோங்க. இங்கே பாருங்க எப்படி சாப்பிட்ருக்குதுன்னு நீ பாருங்க. இங்கே பாருங்க இது எப்படி இது வண்டிக்குதுன்னு பாருங்க. வாழையை சாப்பிட்ருக்குது பாருங்க, அங்கே பாருங்க வாழை எப்படி சாப்பிட்ருக்குது பாருங்க. வாழையை பன்றி எப்படி சாப்பிட்ருக்குதுங்க. இந்த ஸ்டைலாம் ரஸ்தாளி வாழைங்க போட்டிருக்குதுங்க. ரஸ்தாளி வாழை தண்டு எப்படி இது வண்டிக்குது பாருங்க. இதெல்லாம் ரஸ்தாளி வாழைங்க, ரஸ்தாளி வாழை. கூட்டவாரத்துலையில் ரஸ்தாளி உரஞ்சாறு போட்டிருக்குதுங்க. இதெல்லாம் ஜீனேனுங்க. ரஸ்தாளி இது மட்டும் ரஸ்தாளி, ரஸ்தாளியை மட்டும் அப்படியே சாப்பிட்டுருக்குது பாருங்க. அப்புறம் ஜீனேனுங்க. இதுதான் பன்றியோட கால் தாரை. இருங்க காமிக்கிறேங்க, நல்லா நீட்டாக இருக்கிற பேசல் காமிக்கும். பன்றியோட கால் தாரை பாருங்க எப்படி வண்டி இருக்குதுன்னு பாருங்க. இங்கே பாருங்க எப்படி பன்றி இது வண்டி இருக்குது பாருங்க. அப்புறம் வாழை எப்படி சாப்பிட்ருக்குது பாருங்க. நீங்களே பாருங்க எப்படி இது வண்டிக்கு வாழைய வாழை எப்படி சாப்பிட்ருக்குதுன்னு பாருங்க. வாழைங்க எப்படி சாப்பிட்ருக்குது பாருங்க. பட்டி பட்டியாக வந்திருக்கு போலக்குதுங்க. ஒரு 30-40 உருப்படி வந்திருக்கு போலக்குதுங்க. இங்கே பாருங்க எப்படி அடித்தண்டு மட்டும் குள்ளையக்கிறாங்க. அடித்தண்டு மட்டும் எப்படி சாப்பிட்ருக்குதுங்க. பாருங்க இங்கே எப்படி சாப்பிட்ருக்குது பாருங்க. ஆழத்தர் பிடிக்குதுங்க எப்படி சாப்பிட்ருக்குது பாருங்க. இதெல்லாம் வெட்ட மாட்டாங்க, இதெல்லாம் வேஸ்டேஜ். ஒன்று இருந்தாலும் ஒன்று வேஸ்ட்டு தாங்க. அங்கே எப்படி இது வண்டிக்குது பாருங்க. தலைவருக்கா இன்னைக்கு நைட்டு, இன்னைக்கு நைட்டு கட்டில் போட்டு படுத்துக்கிறது தாங்க நைட்டு நானும் அப்பாவும். பாருங்க தலைவருக்கு எப்படி இது வண்டி இருக்கிறானுங்க பாருங்க. அதனால நாம் கோழி வலை கட்டிக்கிறோம். கோழி வலை இல்லைன்னா மீன் வலை, கடல் பிடிக்கிற மீன் வலைன்னு கேட்கணுங்க. அவருங்க இந்த இது கீழே அளவுக்கு இந்த மட்டும் கட்டிக்கிறாங்க. நம்ம தென்னை மரத்தில் பார்த்துருப்போங்க, அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. அதை பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பாட்டு வந்து இதை பாருங்கள். விளாக் போட்டிருப்பேங்க. அதை பார்க்காம வந்துருந்தீங்கன்னா அதை பாட்டு வந்து இதை பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சுத்தியும் கட்டி விட்டு சொல்லிட்டுங்க. முதல்ல இருந்துச்சுங்க, கட்டாமல் வச்சுருந்துச்சுங்க. தலைவர் நைட்டு இப்படிலாம் எதிரே பார்த்துங்க எப்படி இது வண்டி இருக்கிறாங்க பாருங்க. தலைவர் இந்த சோளை காட்டுக்கும் கட்டி விட சொல்லி கையோட கட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டுங்க. பாருங்க
கட்டிக்கிட்டு இருக்கிறேங்க, நான் போகிறேங்க. எப்படி கட்டிட்டு இருக்கிறேங்க. கட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு தலைவர் நைட்டுக்குள்ள வரமாட்டானுங்க. நைட் தலைவர் வந்திருந்தானுங்களா உள்ள? இதுக்கும் வந்துருப்பா, இதுக்கும் போட்டுரும். ஏப்பா கட்டி இருக்கிறங்க பாருங்க. இப்படித்தான் கட்டணுங்க, கட்டுறாங்க பாருங்க. இந்த மாதிரி கம்பிலையும் போட்டுக்கலாங்க, இல்லைன்னா நம்ம கவு இருக்குது இல்லைங்க, கவுத்துலேயும் கோத்துக்கலாங்க, எதில் வேணால் கோத்துக்கலாங்க. கம்பியில் கோத்து இழுத்து கட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க. நம்ம கம்பியில் போட்டிருக்குறோங்க, நீங்கள் கவுத்தில் போட்டாலும் கவுத்தில் போட்டுக்கலாங்க. நம்ம கத்தாழியுமே பார்த்துருப்பேங்க, கத்தாழி இப்படித்தான் இருக்குங்க, அன்னைக்கு வீடியோ போட்டிருப்பேங்க. அதை பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்க.
அப்படியே பேசுறது பா லைவ் லைவ் ஆயிட்டு இருக்குது. நீங்க 3 மணிக்கு வெளியே வரும்போது பாத்துக்கோ. என் பையன் ஐடியா சுட்டா நான் அனுப்பிச்சுடுறேன். எது எழுச்சு கட்டலா இந்த பரமாக்கு நீங்க குச்சியே வேண்டீங்க கட்டிடலாம். அந்த ஓரத்துலயா
எழுத்து கட்டா போ ஆறுவா கடைசியில் எப்படி கட்டுறாரும் பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பட்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலை பார்த்துருக்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வலை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்குங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ கமின் நாட்டு கோழிப்பண்ணை.